வணக்கம் தமிழ் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் எம்எஸ்கே என்கிற மோ செந்தில்குமார். தமிழ்நாடு அரசின் பல வகை தொழில்நுட்ப கல்லூரி சேர்க்கைக்கான அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது பாலிடெக்னிக், தமிழ்நாட்டில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அவர்கள் சேர்வதற்கான அந்த சேர்க்கைக்கான அறிவிப்பினை தமிழக அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. அதை பற்றிய தகவல்களை விரிவாக இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். உங்களுக்கு பதில் தர நாங்கள் காத்திருக்கிறோம். ஸோ விளம்பர அறிக்கை எண் 021645, அதாவது கடந்த 23ஆம் தேதி அன்று இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிக்கான 1ஆம் ஆண்டு மற்றும் பகுதி நேர, அதாவது பார்ட் டைம் ஆஸ் வெல் அஸ் ஃபஸ்ட் இயர் அந்த டிப்ளமா இன் பாலிடெக்னிக் அதுக்கு சேர்வதற்கு கீழ்கண்ட இணையதளத்தில் விண்ணப்பம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இணையதளம் வந்து tngptc.in இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதான் அது, ஓகேங்களா. ஸோ அந்த இணையதள வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்யணும் ஆன்லைன் வாயிலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இணையதள வாயிலாக செய்ய முடியாதவர்கள் யாருக்கெல்லாம் ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறோம் அந்த ப்ராசஸோ, இல்லை இன்டர்நெட் எப்படி பயன்படுத்த தெரியாதோ, இல்லை கம்ப்யூட்டர் பயன்படுத்த தெரியாதவர்கள் தமிழ்நாடு பாலிடெக்னிக் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர், அதாவது இந்த பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் சேர்வதற்கான மாணாக்கர்களுக்காக இருக்கின்ற அந்தந்த மாவட்டங்களில் செயல்படுகின்ற மாவட்ட சேவை மையங்கள் TPAFC அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவங்க மூலமா நீங்கள் வந்து விண்ணப்பம் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மையங்கள், அந்த மையங்கள் உங்கள் மாவட்டத்தில் எங்கே இருக்குது அது பற்றிய தகவல்கள் நீங்கள் அந்த இணையதளத்திலே தெரிஞ்சுக்கலாம். அதை நாங்கள் பின்வருகின்ற அந்த காணொலியிலே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் காணொலி இறுதி வரை தவறாமல் பாருங்கள். அடுத்ததாக 1ஆம் ஆண்டு சேர்க்கை, ஃபஸ்ட் இயர் டிப்ளமா கோர்ஸ், அதுக்கு வந்து 10ஆம் வகுப்பு SSLC, அதாவது SSLC இல்லை மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி 1ஆம் ஆண்டுக்கு. ஸோ பார்ட் டைமுக்கு வந்து அதே மாதிரி 10th+2 இயர்ஸ், அதாவது ஐடிஐ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படிப்புக்கு கால அளவு வந்து 4 வருடங்கள், ஓகேங்களா. 1ஆம் ஆண்டுக்கு வந்து 10th முடிச்சிருந்தால் டேரெக்டாக சேரலாம். பார்ட் டைம் வந்து 10th முடித்தவங்க சேரலாம், இல்லை +2 இல்லை ஐடிஐ யாராக இருந்தாலும் வந்து சேரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்ப கட்டணமாக ₹150 நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் அந்த இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது செலுத்த வேண்டும். அதே மாதிரி SC ST, அதாவது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த பழங்குடியினர் பிரிவினருக்கு எதுக்கும் விண்ணப்ப பதிவு பட்டணம் கிடையவே கிடையாது, செலுத்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பம் செய்ய துவங்கும் நாள் இன்று முதல் துவங்குகிறது, 25/6/2021. இன்று முதல் துவங்கி நீங்கள் விண்ணப்பிக்க இறுதி நாள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் July 12ஆம் தேதி இறுதி நாள். அனைத்து தகவல்களும் மற்றும் அந்த கால அட்டவணை, உங்களுக்கான அனைத்து தகவல்களும் இந்த இணையதளத்தில் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது, TNGPTC, ஓகேங்களா. இப்போ நம்ம டைரெக்டாக இணையதளத்துக்கு போல்வோம். அதோ இதுதான் அந்த இணையதளம், TNGPTC.in, இதுதான் அந்த இணையதளம். ஸோ இந்த இணையதளத்தை நீங்கள் வந்து TNGPTC.in கூகுள் ஓப்பன் பண்ணி அங்கே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து இங்கே ஒரு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2021ஆம் ஆண்டு இந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக வந்து 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் வந்து அரசாங்கம் ரத்து செய்து விட்டது. அவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவதற்கான அந்த மதிப்பீட்டு முறையை அரசாங்கம் தற்போது என்ன மாதிரி வழங்கலாம்னு பரிசீலித்து கொண்டு வருகிறது. எனவே 10ஆம் வகுப்பு SSLC முடித்த மாணவர்கள் எந்த ஒரு மதிப்பெண்ணும் இல்லாமலேயே நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபஸ்ட் இயருக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்போ அப்ளை பண்ணுறப்போ வந்து அந்த மதிப்பெண் மார்க் கேட்டிருக்க இடத்துல நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து லேட்டரல் என்ட்ரி, அதாவது டைரெக்டாக செகண்ட் இயர் தேர்ட் இயர் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இது லேட்டரல் என்ட்ரி நேரடி 2ஆம் ஆண்டு. அடுத்ததாக 10th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த 1ஆம் ஆண்டு ரெகுலர், பார்ட் டைம் பகுதி நேரமாக படிக்க போகிறவங்களுக்கு பார்ட் டைம் கோர்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வந்து நீங்கள் இந்த ரெகுலர் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இங்கே வந்து எப்போ விண்ணப்ப படிவம் சமர்ப்பித்தலுக்கு என்றைக்கு ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்று முதல் June 25 முதல் July 12ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் ஏற்கனவே லாகின் ஐடி வச்சுருந்தீங்கன்னா
அது லாகின் மூலமா நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஃபில் பண்ணலாம். இல்லைனா நீங்க புதிய விண்ணப்பதாரராக இருந்தால் இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இதே மூலமா நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மின்னஞ்சல், உங்களுடைய தொடர்பு எண், காண்டாக்ட் மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இதெல்லாமே கேட்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் என்னுடைய தகவல்களை நான் இப்போ கொடுக்குறேன். கடவுச்சொல் நீங்கள் எந்த மாதிரி வைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் 6 கேரக்டர் இருக்கணும். அதில் வந்து ஒரு அப்பர் கேஸு, ஒரு லோயர் கேஸ், அதாவது ஒரு ஆங்கில அப்பர் கேஸ் கேரக்டரும் ஒரு ஆங்கில லோயர் கேஸ் கேரக்டரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் அண்ட் சிம்பிள், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஓடிபி அனுப்பியிருக்காங்க, என்னுடைய ஓடிபி நான் என்டர் பண்ண போகிறேன். எனக்கு ஓடிபி வந்துவிட்டது, 98 10. இதுதான் அந்த ஓடிபி, சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கேண்டிடேட் லாகின் பேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய என்னுடைய மின்னஞ்சல் முகவரியும் என்னுடைய பாஸ்வேர்ட், நான் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தனோ அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் லாகின் செய்யலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் ப்ராசஸில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்ற தகவலை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், அது நம்ம பண்ணியாச்சு. அடுத்து லாகின், லாகின் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்டடி டீட்டெயில்ஸ், அகாடமிக் டீட்டெயில்ஸ், காலேஜ் செலெக்ஷனு, ப்ரிவ்யூ, பேமெண்ட், டவுன்லோட், அதுமாதிரி 10 வகையான படிகள். இந்த ஒரு ஒரு படியாக நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டே வந்தால் கடைசியாக 10வது படியில் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணால் நீங்கள் ஃபில் பண்ணலாம். கிளிக் ஹியர் டு ஃபில் அப்ளிகேஷன். ஸோ இங்கே வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், நம்ம ஆல்ரெடி யூசர் ஐடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், லாகின் பண்ணிட்டோம், அது முடிஞ்சிருச்சு. இது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை நீங்கள் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பதாரருடைய பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய பெற்றோருடைய பெயர், உங்களுடைய மதர் டங், தாய்மொழி என்ன அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பாதுகாவலர், அதாவது பேரண்ட்டோடைய அப்பாவுடைய தொழில் என்ன செய்கிறாங்க, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய வயது, அப்புறம் உங்களுடைய ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், அது அப்புறம் சிட்டிசன்ஷிப், உங்களுடைய குடியுரிமை, அதுக்கப்புறம் உங்களுடைய பூர்வீகம், அதுக்கப்புறமா உங்களுடைய குடிமை பூர்வீகம், அதுக்கப்புறம் உங்களுடைய மதம், அதுக்கப்புறம் உங்களுடைய சமுதாயம் அதாவது கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களுடைய சாதி கேஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதுக்கப்புறம் அதாவது தொடர்பு முகவரி, உங்களுடைய நிரந்தர முகவரி, இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அடுத்ததாக உங்களுடைய கைபேசி எண், அதுக்கப்புறம் உங்களுடைய மாற்று கைபேசி எண், வேறு ஏதாவது நம்பர் தான் அந்த நம்பர் கொடுக்கல, இன்னொரு நம்பர், ஏன்னா சப்போஸ் எந்த நம்பரில் உங்களை ரீச் பண்ண முடியலன்னா அவங்க அந்த நம்பரில் ரீச் பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் நம்பர், ஆதார் நம்பர் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் முழு தகவல்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நான் ஃபில் பண்ணி காட்டப்போகிறது இல்லை. நீங்கள் ஒவ்வொரு தகவலாக, ஒவ்வொரு படியாக நீங்கள் தகவல்களை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு பணத்தை 150 ரூபா பணம் செலுத்தி விட்டு நீங்கள் கடைசியாக அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். புரியுதுங்களா? அடுத்ததாக நான் லாக் அவுட் செய்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபில் பண்ணுறப்போ எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களை போக்குகிறேன். அதனால் 10 படிகளையும் நான் ஃபில் பண்ணேன்னா கண்டிப்பாக அது காணொலியின் நேரம் நீண்டு கொண்டே செல்லும், அதனால் வெளியே வந்து விட்டேன். இப்போ முக்கியமாக அந்த டிபிஎஃப்சி சென்டர், அதாவது ஆன்லைனில் ஃபில் பண்ண முடியாதவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து அந்த மாவட்ட அலுவலகம் மூலமாக, அந்த பாலிடெக்னிக் தொழில்நுட்ப அலுவலகம் மூலமாக எப்படி ஃபில் பண்ணுன்றதுக்கு தகவல் வந்து இங்கே இருக்குது, இந்த டிபிஏஎஃப்சி லிஸ்ட். ஸோ இந்த இடத்துக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்பில் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் எங்கே இருக்குது அந்த முகவரி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெசிலிட்டேஷன் சென்டர், அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர், அதாவது தமிழ்நாடு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் சேர்வதற்கான உங்களுக்கு உதவி புரிகின்ற மையங்களுடைய தகவல்கள் இது. ஸோ டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ், அது எல்லாமே தகவல் இருக்குது. ஸோ சென்னையில் மட்டும் 6 இடங்களில் இருக்கிறது, அப்புறம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இப்போ எல்லா மாவட்டத்துலேயும் உங்களுக்கு லைனாக விழுப்புரம், கோயம்புத்தூர் மட்டும் 3 இடங்களில் இருக்கிறது, அப்புறம் திருப்பூர், நீலகிரி, கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே எல்லா மாவட்டத்தினுடைய
முகவரியும் இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இணைய வாயிலாக யார் யாராலையும் விண்ணப்பிக்க முடியலையோ அவங்க வந்து இந்த முகவரிக்கு நீங்கள் நேரில் சென்று அங்கே அவங்க மூலயமா நீங்கள் நேரடியாக விண்ணப்பம் விண்ணப்பிக்கலாம். ஸோ மற்ற தகவல்கள் பார்த்திங்கன்னா ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ், இது நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றது இங்கே இருக்குது, அதுக்கு ஒரு PDF தான். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த PDFல உங்களுக்கு இந்த சேர்க்கைக்கான என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, என்னென்ன தகவல்கள்லாம் நீங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டும். ஸோ நீங்கள் மேபி இதெல்லாம் நீங்கள் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு லாகின் பண்ணி ஃபில் பண்ணலாம். ஸோ அதுவே சாலச் சிறந்த ஒரு வழி. முதல்ல இந்த ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸு என்னென்ன தகவல்லாம் தேவைன்றதை இதெல்லாம் ரெடி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கையில் ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு லாகின் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுமாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் என்னென்ன லிஸ்ட், அந்த லிஸ்ட் இங்கே இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறப்போ நடுவில் வந்து அந்த காலேஜ் செலெக்ஷன் அப்படி இருக்குது, நீங்கள் வந்து தேர்வு செய்யணும், எந்த பாலிடெக்னிக் நீங்கள் தேர்வு செய்கிறீங்கன்றது இருக்குது. ஸோ உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன பாலிடெக்னிக், எத்தனை பாலிடெக்னிக் இருக்குது, அந்த பாலிடெக்னிக் அதனுடைய முகவரி என்ன, அதனுடைய காலேஜ் கோடு என்ன, இங்கே பாருங்கள் காலேஜ் கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அரியலூர் மாவட்டத்தில் ஒன்றே ஒன்று இருக்குது, சென்னையில் வந்து 10 பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது, கோயம்புத்தூர் 2, கடலூர் 2, தருமபுரி 3. இந்த மாதிரி உங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது, அதனுடைய அந்த கல்லூரியுடைய கோடு என்ன, அதனுடைய முகவரி என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்டேக், இன்டேக்ன்றது வந்து அந்த கல்லூரியில் மேக்ஸிமம் எத்தனை பேர் எடுத்துப்பாங்க, எத்தனை மாணவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், எத்தனை பேருக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க, ஸோ அந்த தகவல் தான் இந்த இன்டேக்ன்றது. ஸோ அரியலூரில் இருக்கிற பாலிடெக்னிக்கில் 300 பேர் வந்து அதிகபட்சம் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற தரமணியில் இருக்கிற சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 930 பேர் அட்மிஷன் செலுத்தப்படும், விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்றவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவல்கள் நீங்கள் இங்கேருந்து பார்த்து இதில் ஒரு கல்லூரி இங்கே தேர்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு இங்கே இருக்கிற மற்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தான். இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற தகவல்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இங்கே வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ அதை எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும், அதுக்கு உண்டான தகவல்களையே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் தமிழிலே இருக்கிறது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே அந்த வழிமுறைகள் எல்லாமே PDF கொடுத்துருக்காங்க, அதாவது PDF ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை வந்து நீங்கள் PDF கோப்புகளாக பதிவிறக்கம் செய்து அதே பக்கத்தில் இப்போ அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே டீண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேரளத்தையும் திருட்டே தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த PDF சர்டிஃபிகேட்டோட சைஸ் வந்து 70 KB 1 MB தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது முக்கியமான இந்த தரவுகள், இந்த தகவல்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கு உண்டான அந்த சைஸில் நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ என்ன சைஸில் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அதாவது கையொப்பம், உங்களுடைய இமேஜ் ஃபார்மேட், அதாவது சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து ஒரு JPG ஃபோட்டோ ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அதோட சைஸ் வந்து 10 KB 40 KB இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே இதில் கொடுத்துருக்கிற இந்த இணையதளத்தில் கொடுத்துருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஒரு தடவை எல்லாத்தையுமே ஒரு தடவை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா லாகின் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இணையதளத்திலே வந்து மொபைல் டாக்குமெண்ட் ஸ்கேன், மொபைல் மூலயமா நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதுக்கு உண்டான 2 மாதிரி காணொலிகள் டெமோ வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த வீடியோ தான், அது ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை ஆன்லைன், இது இங்கே அதாவது தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இது சம்மந்தமாக இங்கே வந்து கண்ட்ரோல் ரூம் நம்பர் கொடுத்துருக்காங்க, சேவை நம்பர் எண். ஸோ 94 8 99 23 9 19 அதே மாதிரி 94 8 99 23 9 20. ஸோ இந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த 2 எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை பூர்த்தி செய்து கொண்டு நீங்கள் விண்ணப்பத்தினை தெளிவாக அழகாக விண்ணப்பிக்கலாம். இங்கே மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் தொடர்பு கொண்டு அதாவது இந்த நம்பருக்கு நீங்கள் செல்ஃபோன் நம்பர் ரீச் பண்ணுறப்போ மொபைல் ரீச் ஆகலைன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் போட்டு அது மூலமாக கேட்கலாம். இல்லைனா லேண்ட்லைன் நம்பர் இங்கே கீழே 2 கொடுத்துருக்காங்க, அதுக்கு உண்டான டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமிங்கில் மட்டும்தான் அந்த லேண்ட்லைன் நம்பர் ஒர்க் ஆகும். ஆனால் அந்த மொபைல் நம்பருக்கு வந்து டைமிங் எதுவும் கொடுக்கல, அப்படின்னா 24 hours ஒர்க் ஆகிற கண்ட்ரோல் ரூம் தான் அது. ஸோ இந்த தகவல்களை பயன்படுத்தி 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அனைவரும் உங்களுக்கு பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உடனடியாக, அதாவது இன்று முதல் அதற்கான விண்ணப்பிக்கலாம் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை விண்ணப்பிப்பதற்கு கடைசி நேரமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது அடுத்த மாதம் ஜூலை 12 தேதி.
எனவே இந்த காலகட்டத்திற்குள் பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அனைவரும் உங்களுக்கு பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்வது விருப்பமாக இருந்தால் விண்ணப்பம் செய்து நன்கு படித்து வாழ்க்கையில் முன்னேறுமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி.